ஹே கைஸ், வெல்கம் பேக் டு யுவர் கேமிங் டைம்ஸ். அடுத்த சீசன், அதாவது சீசன் ஃபோரில் பார்த்தீங்கன்னா, கால் ஆஃப் டியூட்டியில் நிறைய விஷயங்கள் புதுசாக வரப்போகுது கேள்விப்பட்டிருப்பீங்க. வெல், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேட்டில் ராயலில் புதுசாக ஒரு கிளாஸ் வரப்போகுது. இப்போ ஸ்பாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று புதுசாக வந்தது எல்லாருமே அன்லாக் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்பாட்டர் நான் இன்றைக்கி மார்னிங் தான் வந்து அன்லாக் பண்ணேன். நல்லாயிருக்கு, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அது இல்லாமல் இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா இன்னொரு கிளாஸ் எடுத்துகிட்டு வராங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரீவைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிளிட்சு தான் பண்ணுது, ஒன்றும் இல்லை. இந்த ரீவைண்டோட கிளாஸோட வேலை என்ன அப்படின்னா, நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து லைட்டாக உங்களை நகர்த்தி விடுது, அவ்வளோதான். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இம்பேக்டை வந்து குறைக்குது, ப்ளஸ் உங்களுடைய அந்த எப்படி சொல்கிறது, லைஃபெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெச்பியெல்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு, பார்ப்போமே. எனக்கு தெரிஞ்சு இது யூஸ்ஃபுல்லாக இல்லை, மொக்கையாக தான் இருக்குது. பட் என்ன நடக்குது, எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். நல்ல கன்று ஏதாவது எடுத்துகிட்டு போவோமா? அசால்ட் ரைஃபிள் M4ல் ஒரு கன் இருக்குது, கோஜஸ்டர். இது எடுத்துகிட்டு போவோமா? சூப்பராக இருக்கும். ஓகே, இருக்கிற கஸ்டமைஸ்லேயே போவோம், அங்கே போய் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். வாங்க. ஓகே, வந்தாச்சு. சோலோ பர்ஃபார்மன்ஸ் தான், இங்கே ஒன்றும் பெருசாக பிளே எல்லாம் வரமாட்டானுங்க, எல்லாம் பாட்டு தான். இது வந்து டெஸ்ட் சர்வர், ஸோ நம்ம ரொம்பலாம் ஃபீல் பண்ண வேண்டியதில்லை. கழுத்தில் குடிச்சு ஓகே, ரெண்டு பிளேயர் குடிச்சிருக்கானுங்க, வேறு இல்லை, மூணு பிளேயர். எங்கே போகிறானுங்க? ஏண்டா, அதுக்கு போகிற வழியிலே குடிச்சிருக்கலாமேடா, போயிட்டு சாப்பர் பின்னாடி போகிறானுங்க. ஓகே, நமக்கு தேவையானது இங்கே இருக்கும். நம்ம பார்க்க போகிறது அந்த கிளாஸ் மட்டும்தான், சரிங்களா? கிளாஸ் மட்டும் ஒரு ரெண்டு மூணு பேரை போட்டு அந்த கிளாஸ் எப்படி இருக்குன்றதை செக் பண்ணிவிட்டு மேட்சை முடிச்சுப்போம். ஓகே, எப்போ அந்த M4 இருந்தால் கொடுங்கப்பா. மொபைலில் ஆடுறேன், கொஞ்சம் முன்ன பின்னாக தான் இருக்கும், பிகாஸ் நான் மொபைலில் விளையாடி ரொம்ப நாள் ஆகுது. ஓகே, சாப்பர் எவனோ இறங்கியிருக்கான். ஓகே, என்னடா அது, வித்தியாசமாக இருக்குது சாப்பரு. பார்த்தீங்களா, கன்னோட சவுண்டு வித்தியாசமாக இருக்குல்ல, நல்லா சப்ரஸர் போட்டு ஏற்றிருக்கானுங்க போல். வேற யாரையாவது குச்சிருக்கீங்களா ஐயா? ஓகே, AK-117. ஐயோ, இது ஆட்டோ பிக்கப்பா, நம்மளை கேட்காமல் பிக்கப் பண்ணுதே. ஓகே, இந்த ரீவைண்ட் அப்படிங்கிற கிளாஸை யூஸ் பண்ணி பார்த்துருவோமா? இப்போ பாருங்கள், எதுக்கு எனிமி வரான் பார்த்தீங்களா, எனிமி அங்கே இருக்கா, இப்போ நம்ம இங்கே வந்துட்டோம் பார்த்தீங்களா, இவ்வளோ தான். ஏண்டா, இதெல்லாம் ஒரு கிளாஸு, இதை தூக்கிட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு உங்களுக்கு தோணும். தோணலைன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை, ஆனால் கண்டிப்பாக தோணுங்க. கொஞ்சம் காண்டாக தான் இருக்குது, பார்ப்போம். காண்டா நிறைய விஷயங்கள் நம்ம ஆளுங்க லான்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க சிஓடியில். என்ன பண்ணுறது, எனக்கு பிடிக்கலப்பா, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். எனக்கு பிடிக்கல, அதெல்லாம் கெஸ் பண்ண முடியாதா? நம்ம இருக்கிற இடத்த விட்டு ஒரு இன்ச்சு முன்னாடி தள்ளி விட்றாங்க, அதெல்லாம் ஒரு கிளாஸு, அது எடுத்துக்கிட்டு வந்துட்டாங்க. இது இல்லாமல் இன்னொரு ஃபன் என்னென்னா, நம்ம பைசான் வந்து உங்களுக்கு இங்கேயே கிடைக்குது. ஐ மீன் பேட்டில் ராயல்லையே பார்த்தீங்கன்னா பைசன் கன்று கிடைக்குது, என்ஜாய் பண்ண வேண்டியதுதான். இன்னும் யாராவது ஒருத்தர் இருப்பீங்களா? வாங்கப்பா, இந்த கிளாஸ் அவங்க மேலே போட்டு இன்னொரு தடவை செக் பண்ணி பார்த்துட்றேன். கமான், யாரும் இல்லையா? இங்கே தான் இருக்க, வாங்க. கமான், ஐ அம் ஹியர். ஸோ இது இல்லாமல் இன்னும் இந்த சீசன் ஃபோரில் பார்த்தீங்கன்னா, ஒரு லைட் மிஷின் கன், ஒரு ஸ்னைப்பர், ஸ்னைப்பர்னால் மார்க்ஸ்மேன் இருக்கு இல்லையா, அந்த கேட்டகரியில் ஒரு ஸ்னைப்பர், ரெண்டு புது கன்னும் வரப்போகுது. அதுக்கும் தனியாக நான் வீடியோ போட்டுறேன். இப்போதைக்கு இந்த பேட்டில் ராயலில் பார்த்தீங்கன்னா, இந்த கிளாஸ் தான் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னமோ சொல்லியிருக்காங்க, கிரனேடோட அந்த தாக்கம் அதிகமாக இருக்கும், அப்புறம் உங்கள் ஹெச்பி வந்து ரிக்கவர் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு அதெல்லாம் ஆகிற மாதிரி தெரிலப்பா, இந்த கிளிட்சு தான். இது பாருங்கள், இங்கே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, இந்த இடத்துல போட்டிங்கன்னா
உங்களை கொஞ்சம் பின்னாடி தள்ளி விடுறது, சைடில் தள்ளி விடுறது, இல்லை ரைட் சைடில் தள்ளி விடுறது, இந்த மாதிரியான வேலைகளை செய்யுது. அவ்வளோதான், இதுக்கு மேலே எதுவும் பெருசாக நடக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. நிறைய விஷயங்கள் இருக்குது, எடுத்துகிட்டு வரலாம், ஆனால் என்னன்னு தெரியல. இந்தமாதிரி மொக்க பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம ஆளுங்க. என்னெல்லாம் கேட்டால் நான் நிறைய ஐடியா கொடுப்பேன். எப்பா இந்த இந்த மந்த்து இல்லை இந்த சீசனில் ஒரு கிளாஸ் ஒன்று லான்ச் பண்ணலான்னு இருக்கோம், என்ன மாதிரியான கிளாஸ் லான்ச் பண்ணலாம் சொல்லு அப்படின்னு எனக்கு கேட்டாங்கன்னா அள்ளி கொட்டுவேன் அப்படியே. என்கிட்ட அவ்வளோ ஐடியா இருக்குது, ஆனால் பாய் பிள்ளைங்க எங்கே நம்மளை கேட்க போகிறீங்க. இதை வந்துட்டேண்ணா வந்துட்டேண்ணா ஏறாவேன், அடே ஏறாவேன், நீ தானா அது கொட்டுப்போ. சரி இந்த கிளாஸு ஃபுல்லாகட்டும் போடலான்னு பார்த்தா பைபிளில் திமுறு பிடிச்சது அடிச்சிக்கிட்டே இருக்கு நம்மளை. உன்னால் ஒரு சாப்பர் போச்சடா பிக்காளி பயல. சரி அந்த லைஃப்பை ஃபுல் பண்ணிப்போம். ஓகே திரும்பவும் ஒரு கிளாஸ் வந்துருச்சு, ஏதாவது ஒரு எனிமி வந்தால் யூஸ் பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்சை நான் ஃபுல்லாக முடிக்க வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் நம்ம வந்த மோட்டிவ் என்ன, இந்த கிளாஸ் எப்படி இருக்குன்றத பார்க்கறது தானே. பெஸ்ட்டு சத்தியமாக இந்த கிளிச்சை எவனும் யூஸ் பண்ண மாட்டீங்க. நம்ம கேம் விளையாடுவோம்ல, கேம் விளையாடும் போது ஒரு சில கிளிச்சு வரும் கவனிச்சிருக்கீங்களா, திடீர்னு நம்ம இடம் மாற்றி போகிற மாதிரி காமிக்கும். அந்த மாதிரி ஒரு கிளிச்சை அப்படியே ஒரு கிளாஸாக எடுத்துகிட்டு வந்துட்டானாங்க. என்ன ஒரு ஐடியா இல்லை எனக்கு நடந்திருக்கு. திடீர்னு ஒரு இடத்துல ஓடிட்டுருப்பேன், திடீர்னு வேறு இடத்துல ஓடுற மாதிரி காமிக்கும், ஒரே இடத்துல திரும்ப திரும்ப ஓடுற மாதிரி காமிக்கும், நம்ம நிற்கிற லொக்கேஷனை ஆட்டோமேட்டிக்காக மாற்றும். இதுதான் கிளிச்சுன்னு சொல்லுவாங்க, லாகுன்னு கூட சொல்லலாம். அதை தான் இந்த இடத்துல ஒரு கிளாஸாக எடுத்துகிட்டு வந்துட்டானுங்க திருட்டு பசங்க. என்ன மாதிரி யோசிக்கிறானுங்க, இந்த மாதிரி யோசிக்க நம்ம ஆளுங்களால் மட்டும்தான் முடியும். சரி ஃபைனலாக இன்னொரு தடவை அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு. சரி ஆமாப்பா, அப்கிரேட் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றதை பார்க்கணுமே நாம. இப்போ யாராவது இருந்தீங்கன்னா கொஞ்சம் வாங்கப்பா. ஐயா யாராவது இருக்கேலா, வாங்க வாங்க வாங்க, ஷூட் பண்ணி காமிக்கிறேன் வாங்க. அப்கிரேட் பண்ணதுக்கப்புறம் இந்த கிளாஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத லைட்டாக பார்த்துட்டு போயிடுவோம். ஏன்னா இந்த ஏரியாவில் எவனுமே இல்லையா, ஆச்சரியமாக இருக்கேடா. ஆ எவனும் வரான், எவனும் வர சவுண்டு கேட்குது. ஆனால் எங்கிட்டு வரானுங்க எந்த பக்கம் வரானுங்கன்னு தான் தெரியல. அடே இவனா வந்து தொலைங்கடா. அட வந்து தொலைங்கடா. ஐயோ எவனுமே காணுமே. ஓகே பக்கத்தில் ஒரு டிராப் கிடச்சிருக்கு, நம்ம போய் நம்ம M4 எடுத்துப்போம். லெஜெண்ட்ரி M4 வந்துச்சா, சீக்கிரமாயா. இன்னும் 50 பேர் இருக்கானுங்க, 50 பேரும் அடித்து வச்ச மாதிரி பாட்டாக தான் வருவானுங்க. பிகாஸ் இது டெஸ்ட் சர்வர். ஐயா பெட்டியை என் தலைமையில் போட்டு கொன்றாதீங்க. ஏய் யாராவது ஒரு பாட்டு வாங்கடா டெஸ்ட் பண்ணணும். ஏன்டா இப்படி பண்ணுறீங்க சே. ஐ ஏன் M4 சூப்பரு எடுத்தாச்சு. இல்லை M4 ஏய் சூப்பரா சூப்பரா நல்லாயிருக்குடா. கஸ்டமைஸ் பண்ணாத M4 இருந்தாலும் பார்க்க நல்லாயிருக்குல்ல. ஃபுல் வியூ பார்க்குறீங்களா, எப்படி எப்படி சம்மல்ல சூப்பர்பா. இந்தமாதிரி கன்று தான்ப்பா வேணும், இந்த கண்ணுக்கு தான் காய்ஸ் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். AK பம்ப்கின் ஹெட்டு அப்புறம் இந்த கன்று, இது ரெண்டும் வந்துடுச்சு அப்படின்னா அல்லேக்கா தூக்கி மல்லாக்கா போட்டுருவோம் அப்படியே. ஏதோ ஃபுட் ஸ்டெப் கேட்குது, ஆனால் எங்கேருந்து எவன் வரான்னு தான் தெரியல. ஏய் என்னடா ரொம்ப நேரமாக ஃபுட் ஸ்டெப் கேட்குது, எவனுமே வரமாட்டீங்க, என்னடா நடக்குதுங்க. இப்போ வராம்பர் போடு பார்த்தீங்களா. இப்போது நமக்கே குழப்பமாக இருக்கும் அவன் எங்கே இருக்கிறான்னு. இல்லை நான் தெரியாமல் தான் கேட்குறேன், இனிமையை குழப்பறதுக்காக இந்த கிளாஸாக இல்லை நம்மளோ குழப்பறதுக்காகவா, என்ன கருமாந்திரமோ. ஸோ காய்ஸ் இதான் இந்த இந்த கிளாஸ் எப்படி இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இப்படியே இந்த கேமை நான் முடிச்சுக்கிறேன். பை 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 பை.